பக்கி மாதிரியே இருக்கு. பக்கி கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. குழந்தை அழுதுடி. ஏய் அழுதா இருக்குடி. ஆமா. அழகா இருக்க உன் லட்டு குட்டி மறுக்க முடியல. அப்பாவும் பொண்ணும் ஆனந்தையா அழை நீ தெரிகிறாய் வர அவ்வளவு ஒரு பாடுறா அம்முகிட்ட உட்கார்ந்து இருக்கா ஸ்கூலுக்கு போக வேணாமா தோல உரிச்சிருவேன் என்னடா இவங்க லேப்டாப்பும் டேபிளுமா இது ஒரு வித்தியாசமான செட்டப்ல வந்திருக்காங்க என்னنا பாக்குறீங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா அம்மு குட்டியோட சைல்ட்ஹூட் போட்டோஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாரும் வந்து ரொம்ப நாளாவே வந்து கேட்டிட்டு இருந்தீங்க அக்கா நீங்க இந்த வீடியோ போடுங்க அக்கா நீங்க இந்த வீடியோ போடுங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்திருச்சு சோ செம்ம ஃபன்னா இருக்கும் செம்ம கியூட்டா இருப்பா அழகா இருப்பா பாக்கறதுக்கு அப்படியே ஃபாரின் பேபி மாதிரி இருக்கும் ஓவரா புகழ்றன்னு நினைக்கிறேன் மேடம் முதல்ல ஆடுறாங்க இன்னைக்கு ஃபுல்லா அவளோட ஆட்டம் வந்து ரொம்ப ஓவரா இருக்கும் அக்கா ஸ்தானத்துல போயிட்டேன் சோ அதனால நான் வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும் சின்ன பாப்பால இருந்து அப்படியே நீ வந்து அந்த பெருசா வந்து பாப்பமா கரெக்டா இருக்கும் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு பிறந்த கையோட என் கையில தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அந்த டாக்டர் கொஞ்சம் நல்ல டாக்டர் சொன்னால வந்த உடனேவே என் கை குத்துறாங்க எனக்கு அப்படியே பக்குன ஆயிடுச்சு என்னடா அது குழந்தை தூக்கி நம்ம கையில குடுத்துட்டாங்கன்னு பார்த்தா அது வீடியோ எடுக்கல எல்லாம் உங்க கையில ஆமா என் கையில குடுத்தத அவங்கள அது ரெக்கார்ட் பண்ணல அதுக்கான ப்ரூஃப் இல்லாம போயிடுச்சு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு இப்படி சடத்து போயிட்டே சத்தியமா படி உண்மையாவே போயிடாதடி உண்மையாவே எங்க தான் குடுத்தாங்க தனியா பேக் மாதிரி கொஞ்சிட்டிருக்கேன் பக்கி மாதிரியே இருக்கேன் பக்கி கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் அந்த எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க ஏய் இங்க பாருங்க இந்த போட்டோஸ்லாம் நான் அதுக்கு பார்த்ததே இல்ல ஏய் அழகா இருக்குடி ஆமா தொட்டில்ல போடுவாங்கல அந்த ஃபங்ஷன் அது பேர் வைக்கிற ஃபங்ஷனா ஆ பேர் வைக்கிற ஃபங்ஷன் கரெக்ட் தோர்க்கு அப்படியே பத்துங்கற அழகு அதுல கண்ணே என் கண்மணியே கண்ணனே கொஞ்சம் பெரிய பாப்பானே இத பெரிய அழகா சீக்கிரமே வந்துட்டு பேபி பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்போட ஆட்காக நான் நம்ம நம்ம வந்து ஷூட் பண்ணிச்சது ஓ நான் என்னமே வந்து ஒரு மாடல் அப்பவே நான் ஒரு மாடல் ச்சே ஒரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்படும் இந்த குழந்தைக்கு உள்ள ஒண்ணு இதுக்கு மேல வெள்ள ஒரு கோட்டி கசகசன்னு இருக்காது ச்சே இப்படி பண்றீங்க அந்த குழந்தை யாரு ஐயோ எமோஷன் நல்லா படிக்கிற போல எப்பவுமே ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது என்ன படிக்கிறாரு சவுண்ட் வச்சு கேக்குறீங்க படிக்க படிக்காத லைப்ரரி டோர் டு earn a living is all occupation it can be divided into three categories they are primary secondary and tertiary அப்படியே நான் உன இப்பவே கண்ணை கட்டுது தூங்க வச்சிரேன் அம்மா இன்னைக்கு தூக்க வருதா நீ பண்றதே அத பாப்பா தான
நீ எங்க பண்றடா அதே நீ தூங்கு இது வந்துட்டு நம்ம தாத்தாவோட நம்மளுடைய தாத்தா இருக்காங்கல்ல செந்தூர் தாத்தா ஆமா அழகா இருக்க உன் லட்டு குட்டி மறுப்பு முடியல இங்க நான் பாரு எப்படி இருக்கேன் பாரு காமெடி பேசுறீ நான் உண்மையாவே நீ சொன்ன மாதிரி இல்ல பாரு என் மடியில படுத்துட்டு இருக்க குட்டி பாப்பா நீ செம்ம குட்டியா இருப்ப ரொம்ப ரொம்ப குட்டியா ஆமா என்ன ஒரு 6 months பேபி தான் இங்க பாரு அப்பவே பாடகி ஒரே விளையாட்டு அப்படிமாடா நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அவனோட காது குத்தல் எப்படி அழுறச்சு பாவம் தெரியுமா குழந்தைய போட்டு காது போட்டு குத்தி விட்டாங்க என் பாப்பா ரத்தம் வருமா ரத்தம் வந்துச்சு என் காது குத்துறதுல எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் தெரியல இந்த குழந்தை உட்காந்து இங்க அழுதுட்டு இருக்கு கை தட்டி சந்தோஷப்படுகிறாங்க குழந்தைய ஒரு தெய்வம் அப்பவே யாரும் ரைம்ஸ்லாம் நீ இப்ப வந்து நிறைய கேட்ப சொன்னா உனக்கு அப்படியே ரைம்ஸ் பாடி உன்னை வந்து சமாதானம் பண்ண அழும்போது கூட என் தங்கச்சி அழகா இருப்பா இதுல காமெடி என்ன கத்தி சொல்லணும் இவள கத்தி அம்மா கத்தி சொல்லு பேப்பர் சாப்பிடுறேன் பாரு அதான் சொல்றேன் கழுதை என்ன சாப்பிடும் பேப்பர் தான் சாப்பிடும் சோ இது ஒரு கழுதை அப்படின்றத நீ இந்த வீடியோ மூலமா வந்து நிரூபிச்சிருக்க இங்க பாத்தியா நான் இல்ல பேசல ஒரு டைலாக் கூட பேசல ஆனா கிஃப்ட் கொடுப்போம் மட்டும் ஓடி போய் வாங்கிட்டா செகண்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் இது ஓகே அப்புறம் ஷூக்கால தூக்கி எதுமே வைக்கிற எருமை மாதிரி நம்ம தாத்தா எல்லாம் இருக்காங்க பாரு நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க பர்த்டே பண்ணி ப்ரோ ஆடுக்கு சாப்பாடு கொடுத்து உதவிய பெரும்பள்ளல் அம்மு குட்டி பயமே இல்லடி ஆனா உனக்கு சுத்தமா அப்பாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் பண்றது ஐயோ சந்தோஷம் வேற இதுல சிரிச்சுக்க வேற செய்யற
என்னோட ஃபங்க்ஷன்ல இவ பண்ண அலப்பறைகள். கசின் பிரதர் சொல்றீங்க, நீங்க எது விளையாடிட்டு இருக்க, அடிச்சு அடிச்சு விளையாடுற எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்ப சப்போஸ் இவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா தான் கைய தானே கடிச்சுப்பான், தான் முடிய தானே பிடிச்சி இழுத்துக்கிறது, அப்படி தள்ள தள்ளிக்கிறது எல்லாம் கூட சம காமெடியா இருக்கும். அம்முடைய அலப்பறைகள் தான் நம்ம இனிமே வந்துட்டு பாக்க போறோம். என்ன அலப்பறைகள்? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அந்த அலப்பறைகள் நம்ம இப்ப பாக்க போறோம். சரியா மிஸ், குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு மிஸ்ஸுக்கு. போ, அடி ஃபர்ஸ்ட் எடுக்கவே இல்லை, அதால் தான். டாடா. எப்படி ஆடுறா பாத்தீங்களா? ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு ஒரு கேவலமான சாக்கு, ஷூ போட்டுட்டு போனா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க. யாரா சொல்றாங்க ஷூ போட்டு போனா கால் வலிக்கு? இது இல்லன்னா ஸ்கூல்ல ஒத்துக்க மாட்டா. போட்டுக்கோ, ஷூ போட்டுக்கோ. இந்த நான் போட்டா சொல்லமே. அது எப்படி வலிக்கும்? வலிக்காது வலிக்காது வலிக்காது. நான் போட்டா ஸ்கூலுக்கு போவேணாமா? போல உரிச்சிருவேன். ஸ்கூலுக்கு போனும். பிரீதா போறா, பிரீதா போறா, சரண் போறான், சக்தி போறான். என்ன அந்த பொண்ணு, பிரியா வீட்டு அத்தைக்கிட்ட இருக்கிற பொண்ணு, அவ்வளவு சமத்தா படிக்கிறது. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன தூங்க போறியா? அப்பா வந்து உன்னை கூப்பிடுவேன், அம்மாவும் கூப்பிடுவேன். நீ தூங்கி நின்றுனா விட்டுருவேன், ஸ்கூலுக்கு போவேண்ணா. நீ தூங்காம கண்ணு மூச்சு பார்த்தேன், புரியுதா? நீ தூங்காம கண்ணு மூச்சு பார்த்தேன், ஸ்கூலுக்கு கூட்டு போடுவேன். எப்படி ஏழு பிடிச்சிட்டு ஜாலி யார் சொல்லி கொடுத்தாது? அம்முக்குட்டி யார் சொல்லி கொடுத்தாது? பாப்பா வந்து கதை சொல்லுவடி, சூப்பரா கதை சொல்லுவேன். பாட்டி சுட்ட உடைய அக்கா சுட்ட உடைய நீ வந்து மாத்திட்ட, ஏன்னா உனக்கு அக்கா தானே எல்லாரும். பாப்பாக்கு என்ன காய் பிடிக்கும்?
அம்முக்குட்டிக்கு ஷூ எடுக்கிறோம். முதல் முதல்ல ஸ்கூலுக்கு போக போறா. அம்முக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்காக ஷூ எடுக்கிறோம். அம்முக்குட்டி என்னது பாக்குறீங்க? இது என்னது அழுகுற போல இருக்கு? எதுக்கும் உளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உய் ஒரு சவுண்ட் தான் மாப்பிள்ள கேக்குது. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சம்ம டார்ச்சர் பண்றீங்கல அவனே. இது வந்து என்னோட ஸ்கூல்ல நான் ஆனுவல் டே அப்போ நான் வந்து டான்ஸ் ஆனது இது. மையா யசோதா டிங் 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 மையா யசோதா மே தேரா பச்சையா ஜங்க முஜே லக்தா ஹை ரங்க தேரி லக்தா ஹைட் ஆகணும் ஹைட் ஆகணும்னு இப்படி போட்டு தொங்கி 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 இப்ப ஏன் ஹைட்டுக்கு வந்து நிக்கிறா? செம்ம கவுண்டியா இருக்கும். அப்படி பாக்குறதுக்கு ஆயா மாதிரி இருக்கும். செம்ம கங்கராஜேஷன் செம்ம எருமாவோட அழ வச்சுக்கோனா அவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் உன எதுக்கோ கூட்டு வந்திருக்கேன். அம்மா கிட்ட போக கூடாது. என்ன பண்ணுவேன்? ஏய் வாய் மூடு. உனக்கு என்ன அழ வைக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். அப்கோர்ஸ் லஞ்ச் டைம்ல அப்பா கூட்டிட்டு வரும்போது இங்க வந்து ஓடி வர பாருங்க. அப்ப வந்து லஞ்ச் டைம்க்கு அப்பா அம்மா வந்து எனக்கு ஊட்டி விடுவாங்க. ஆமா அதனால என்ன வந்து இவங்க ரொம்ப சீக்கிரமா 8 மணிக்கு என்ன ஏப்பி விட்டுருவாங்க. அதான் எனக்கு வந்து ரொம்ப எப்படி எப்படி 9 மணி ஸ்கூலுக்கு 8 மணிக்கு எழுப்புறது ஒரு கொடுமை. அது வந்து உங்களுக்கு வந்து கொடுமை. அப்புறம் எப்ப எந்திரிப்பேன்? அப்புறம் பண்ணுங்க அதுக்குள்ள கண்ணல அது பார். அதுக்குள்ள பார தண்ணி கண்ணல. எது கடற இந்த பரதேசி மட்டும் எக்ஸாம்பிள் போட்டோஸ் நிறைய இருக்கமோ? ஆ போட்டோஸ் கரெக்ட். போட்டோஸ் நிறைய இருக்கு. இந்த போட்டோ வந்து பார்த்தா தூளியில நீ வந்து படுத்துட்டு இருக்க. அப்பவே நான் வந்துட்டு போட்டோஷாப் பண்றேன். நான் வந்து கட் பண்றேன். கட் பண்ணிட்டு இதுதான் முடி. தில் இருந்தா மோதி பாருங்கடா. கொஞ்ச நாள் தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடி இருக்கு. அதுக்கே எப்படி ஆயிடுச்சு இந்த பைக்கு? இது தங்கி
please 5 or 6 months maybe தான் இதுல லியோ நேச்சுரான்ற குக்கர் ஆட் வந்து நீ வந்து பண்ணிருந்த அப்பவே நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஓகேவா ஆக்ட்ரஸ் தம்பி வேணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா வந்துட்டு தங்கச்சியா வந்து பிறந்துட்டா ஆனா வந்து இப்போதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் தம்பி மட்டும் வந்திருந்தானா என் வாழ்க்கையே ரொம்ப கேவலமா மாறிடும் தங்கச்சி வந்ததுனால என்ன வாழ்க்கை கூடவே பொறுக்கணும் கூடவே பொறுக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே அம்மா நான் வரஞ்சி அம்மா நான் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இதுதான் நீயா நான் உன்ன வரஞ்சிருக்கேன் பெரிய எவ்வளவு அழகா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வரைஞ்சி செம்மையான டிராயிங் இந்த பெயிண்டிங் ஓட வேலை வந்து 5 லட்சம் அப்பவே மேடம் கொண்டு வந்து போட்டோ டேப் எல்லாமே ஆபரேட் பண்ணது செல்ஃபியா போஸா ஐயோ இது என்ன மேடம் போஸ் பண்ணுங்க திருப்பி பண்ணுங்க இந்த மாதிரி அப்பக்கு இதுக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசம் இது என்ன மேடம் இது கூட எடுத்து மண்டை மேல வந்து கவுத்து போட்டு ஒரு போட்டோ கேப் வேணும் கேட்றதா உங்களுக்கு நானும் வாங்கி கொடுத்துறேன் அம்மா இது இது வந்து அந்த கேக் வெட்டற சினாரியோ நான் தான் அவனோட கையை புடிச்சிட்டு கேக் வெட்டறேன் கியூட் போஸஸ் நினைச்சிட்டு அம்மா சில பல போஸஸ்லாம் கொடுப்பாங்க இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு கல்யாணத்துக்கு போனும் அப்ப வந்து நம்ம எடுத்த போட்டோ அப்படியே தேவதை மாதிரி இருப்பேன் இந்த போட்டோல இதுதான் என்னோட மயக்கம் பழகு என்ன இருக்கும் தேவதையும் இதனோட ஃபேவரட் போட்டோ அது இது இந்த போட்டோ இதுவும் பாத்தினா வந்து தூளி போட்டோ தான் வந்து நிறைய இருக்கும் அப்படியே தூளில வந்து போஸ்ட்லாம் கொடுப்பீங்க அப்பவே தூளில படுத்துட்டு இந்த போட்டோ வந்து உன்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ நம்ம கிளிக் பண்ண போட்டோ அது இது வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் லாங் ஹேர் டி எனக்கு இவ்வளவு ஹேர் பரேன் இங்க இங்க வரைக்கும் இருக்கு எனக்கு முடி எனக்கு இவ்வளவு முடி இருந்தது தெரியாதனமா கட் பண்ணிட்டேன் கட் பண்ண அப்புறம் முடி வளரவே இல்லை இவ்வளவு முத்தம் இருக்கு நீனு நானு அப்புறம் என்னோட குட்டி தம்பி இது வந்துட்டு உன்னோட காது குத்துல அப்ப நம்ம எடுத்த போட்டோ அது என்னடி அம்மு இப்படி பாக்குற இப்படி பாக்குற செஞ்சிருவேன்
இந்த கேப் இருக்கலாமோ இந்த கேப் வந்துட்டு சின்ன பாப்பாவா இருக்கும் போது நான் போட்டிருந்த கேப் இதே கேப்ப நாங்க வந்து பத்திரமா வச்சிருந்து உனக்கு போட்டு விட்டுருக்கோம் ஞாபகார்த்தமா அது பேரு இதுல பாரு செம்ம அழகா இருக்கும் பிங்கி பேபி ரெண்டு ரோஸ் வச்சு விட்டுருக்கோம் உனக்கு அழகா இருக்கு ரெண்டு போட்டோல நீ மேடம் வந்து ஒரு பைக் வச்சிருந்தாங்க அந்த பைக்ல தான் போவாங்க வருவாங்க சீன் போடுவாங்க அந்த பைக் தான் அது இது வந்து நம்ம நீ நானும் திருவண்ணாமலைக்கு போனச்சே நம்ம எடுத்த செல்ஃபி இப்பதான் இது வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் அப்பவே நீ நானும் வந்துட்டு ட்வின்னிங் பண்ணிப்போம் ஒரே சுடிதார் மெட்டீரியல் எடுத்து நாங்க ரெண்டு பேரும் தைச்சுப்போம் ஒரே மாதிரி இருக்கணும்னு நீ நான் அப்பா வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுவோம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம மூணு பேரும் கடிச்சுக்கிட்டே இருக்கேன் குரங்கு மாதிரி அழ வச்சு உனக்கு போட எடுத்த நிறையா இதுதான் ஒரு பக்கம் கண்ணீர் ஒரு பக்கம் சிரிப்பு அந்த சிரிப்பு நானு அந்த கண்ணீர் நீ சோ இந்த போட்டோ வந்துட்டு ஆஃப்டர் மொட்டை மொட்டை போட்ட அப்புறம் மேடம்க்கு என்ன மூஞ்சில ஒரு பளபளப்பு ஒரு சந்தோஷம் அம்மா உண்மையா சொல்றேன் ஏலியன் மாதிரி இருக்கமோ கேரள பெண் குட்டியா நான் அவனை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நீளமான முடியா நீளமான முடிக்கு அஸ்வினி அப்பாயிண்ட் பண்ணீங்க அஸ்வினி அஸ்வினி எவ்வளவு முடி தெரியுமா எனக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போது கோவம் தான் வச்சேன் நான் ஏன் என் முடிய வெட்டினேன் இது ஒரு கியூட்டஸ்ட் போட்டோ எவர் ஃபவுண்ட் ஆன் தி இன்டர்நெட் எவ்வளவு அழகு என் தங்க இந்த போட்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் கொண்டு வந்துட்டு கலர் ட்ரெஸ்ல வர சொன்னாங்க அப்ப நம்ம வந்து எடுத்து போட்டது கிளியரா இல்ல ஆனா போட்டோ ஓ மேடம் வந்துட்டு பாகுபலின்னு நினைப்போம் அப்பவே பள்ளி 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 பாகுபலி இந்த போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வந்து 70 கேமரா வாங்குனப்போ செக்கிங் காங்க எடுத்த போட்டோ வாவ் வாட் எ போஸ் அது இன்னும் ஜனகராஜ் மாதிரியே எல்லாத்தையும் ஒரு போஸ் கொடுக்க வேண்டியது கேப்சிகமே பிடித்து கொண்டிருக்கிறது அது மாதிரி ஒரு அழகி பாப்பா நீ இப்ப நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்க்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் இல்லனா நீ உன் டேஜி இத குடிச்சு வச்சுக்கோ கூடிய சீக்கிரம் எங்க அக்காவ நான் இதே மாதிரி போட்டோ ரியாக்ஷனுக்கு ரிவெஞ்ச் பண்ணுவேன் அப்படி நான் பண்ணலனா என் பேரு அம்மு கிடையாது இருக்கு இதே விட ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட் மீட் பண்றோம் see you bye bye